இப்போ நம்ம போக வேண்டிய அடுத்த ஸ்டெப் த்ரீ அனாயிண்டிங், ரிசீவ் ட்ரிப்பிள் அனாயிண்டிங். அப்போது எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து போக வேண்டும்? முதல் காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அனாயிண்டிங், அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் என்ன? வாட் இஸ் அனாயிண்டிங்? தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, டு டூ காட்ஸ் மினிஸ்ட்ரி, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவனால் அருளப்படுகிற கிருபை அபிஷேகம். டு டூ காட்ஸ் மினிஸ்ட்ரி, த கிரேஸ் கிவன் பை காட் இஸ் அனாயிண்டிங். புரிஞ்சிட்டீங்களா? இப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தான், அபிஷேகத்தை பெற்றுட்டு வீட்டில் உட்காந்துக்கிறதுக்கு அல்ல. கர்த்தருடைய ஊழியம் செய்ய வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவராலே கொடுக்கப்படுகிற பெரிய கிருபை தான் அபிஷேகம். அதாவது த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பைபிள், லைஃப் ஆஃப் லைஃப் பைபிள்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஒரு கிறிஸ்து வாழ்க்கையில் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் லைஃப் வேணும் அப்படின்னா வி ஹாவ் டு எஜுகேட். We have to educate. சபை வந்து ஒரு ஆத்மாவையும் எஜுகேட் பண்ணுறாங்க, டீச்சிங்கில், யூ பிலீவர்ஸ் லேர்னிங்கில், ப்ராக்டிக்கல் லைஃப்பில், ப்ரேயர் லைஃப்பில், மெடிடேட்டிங் அந்த வேர்ட் ஆஃப் காடில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் அ ட்ரூ கிறிஸ்டியன். ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒரு பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஆஃப் ரீடிங், மெத்தடாலஜின்னு சொல்லுவோம்ல, ஒரு மெத்தட் ஆஃப் ரீடிங், the method of meditation, மெடிடேஷனுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மெத்தடும் நம்ம படிக்கும் பொழுது தான் அவங்கள கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு லீடரை அங்கீகரிக்கிறார், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அங்கே வருது. அப்போது பேசிக் எப்படின்னா, பல நேரங்களில் நாங்கள் ஒரு பெரிய கூட்டங்களில் வி ஆர் நாட் அலவ் த அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் டு ப்ரீச் ஆல் த டைம். ஒரு தலைமை போதகர் இருக்கும்போது அந்த தலைமை போதகர் தான் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க மெசேஜை. இப்போ நான் ஒருவேளை இந்த ஜான்வரி 1st ஒரு மெசேஜ் நான் வந்து பாஸ்டரு அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த கடைசி ஃபைனல் டச் ஒரு ப்ராஃபஸி மட்டும் பிரதர் கொடுங்க, அது லாஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்காது. அப்போது அந்த ஆதியிலிருந்து ஒரு முழுமையாக நம்ம செயல்பட்டால் தான் கடைசி அந்த ப்ராஃபஸிக்குள்ளே முடித்து க்ளோசிங் ப்ரேயரோடு நம்ம வெளியே வர முடியும். அது ஃபுல்னஸ். அப்போ பல நேரங்களில் வந்து ஒரு சண்டேஸில் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா லெட் தம் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீச்சிங்க்கு வந்து ஒரு மெத்தடாலஜி இருக்குது. மெத்தடாலஜி, ஒரு ஐடியாலஜி, இதெல்லாம் ப்ரீச்சிங்க்கு நம்ம லேர்ன் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்போ இந்த ப்ரீச்சர்ஸ் மேன்யூவல் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தே ஹாவ் டு மெயின்டைன் த ஸ்லாங். ப்ரீச்சர்ஸ் மேன்யூவலில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா ஸ்லாங். ஸ்லாங்னா என்ன? பாஷை. ஒரு பாஷை வந்து எப்படி பேசணும், இப்போ நீங்கள் வந்து தெரியும் உங்களுக்கு, இப்போ பெங்களூரில் கர்நாடகாவில் இருக்கிறோம், இப்போ நம்முடைய இங்கே பேசுகிற மொழி என்ன? கன்னடா. இப்போ கன்னட மொழி பேசும்போது ரெண்டு கன்னடா இருக்குது, அழைய கன்னடா, ஒசா கன்னடா, ரெண்டு இருக்குது. இப்போ இங்கே சிட்டி லைஃப்பில் பேசுகிறவங்கெல்லாம் ஒசா கன்னடா பேசுவாங்க, கிராமங்களுக்கு போயிட்டுன்னா அழைய கன்னடா பேசுவாங்க. ஆனால் ஒசா கன்னடா தெரிஞ்சவங்களுக்கு அழைய கன்னடா தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்களுக்கு இது தெரியாது, இவங்களுக்கு அது தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு. அதே போல தான் நம்முடைய பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை. ஒசா கன்னடா, அழைய கன்னடான் சொல்லும்போது நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணுவோம், பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை. இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு, பழைய வாழ்க்கை எப்படி இருக்கும், புது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி சொல்லும்போது, சிலருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி அவங்க வாழ்க்கை இருந்துச்சு இல்லையா. அப்போது ஒரு கொலகாரன், ஒரு ரவுடி ரசிக்கப்பட்டுட்டான், ஒரு ஆத்மாவை எப்படி கூப்பிடுவான், எப்படி சொல்லுவோம், ஆத்மாவை எப்படி கைட் பண்ணுவான்? கிட்டத்தட்ட பிறந்த நாள்லேருந்து சில காலங்களுக்கு பிறகு அவன் ரவுடியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு 30-35 வருஷம் வாழ்ந்துட்டான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவன் ரிலேட்டிவ்ஸ், அவனுடைய சொசைட்டியில் வாழ்ந்துட்டான். இப்போ அவனுக்கு திடீர்னு ரசிக்கப்பட்டுட்டான், ஒரு ஆண்டவருடைய தொடுதல், சவுளை தொட்டது போல் அவனை தொட்டுட்டார், அவன் மனம் மாறிட்டான். இப்போ நின்று பிரசங்கம் பண்ணான், எப்படி பண்ணுவான் பிரசங்கத்தை, இது யோசித்து பாருங்க.
எல்லாம் கம்முன்னு குந்திக்கிட்டு நான் சொல்கிறத கேட்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். இப்படி இருக்கும் அந்த அப்படி பேசினா ஜனங்க எப்படி பண்ணுவாங்க? அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அவன் பேசுவதற்குன்னு அவனை தேவன் அனுமதிக்கலை, அவனை ரசிச்சிட்டார். ஆனால் பேசுறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அவனுடைய ஸ்லாங்கை முதல்ல கற்றுக்கணும், அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கோம்? அப்போது வி ஆர் நாட் லேர்ன்ட். அப்போ இன்னும் நம்ம கிறிஸ்துவை அங்கீகரிக்கலை, கிறிஸ்துவை நான் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே என்னை இறங்கலை, ஒரு கிரியை நடக்கலை, ஒரு பெரிய மாற்றம் அல்ல, இப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கிறதுனால தான் இந்த பகுதி இன்னும் மாற்றப்படாமையே இருக்கு. அப்போ யுவர் ஈகர்னஸ் டு லேர்னிங், ஒரு கற்றுக்கொள்ளும்படியான ஒரு இருதயம் இருக்கும் பொழுது மாத்திரமே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வித்தியாசமாய் அபிஷேகத்தில் ஆவியில் தேவன் உங்களை நடத்துகிறார். இப்போ உங்கள் வாழ்க்கை மாற்றப்படலை, குணாதிசயம் மாற்றப்படலை, கேரக்டர் மாற்றப்படலை, ஆட்டிடியூட் மாற்றப்படலை, எண்ணங்கள் மாற்றப்படலை, எதிர்பார்ப்புகள் மாற்றப்படலை, பழைய வாழ்க்கையில் பழைய சுவாபம் இன்னும் உங்களுக்குள் அப்படியே இருக்குமானால் உங்களுடைய பிரயாசம் கிறிஸ்துவுக்குள்ளே வெறுமையாக இருக்குமே அல்லாமல் ஒரு மிகுந்த பலனை அது கொடுக்காது. அது உங்களுக்கு மாத்திரம் ஏமாற்றம் அல்ல, உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை அழைத்த கிறிஸ்துவு அவர் உங்களுக்காகப்பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் விருதாய் போகும். அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். எப்படி பழைய பாட்டில சவுளை புறக்கணித்து தாவீதை தெரிந்து கொண்டாரோ அப்படிப்பட்ட ஒரு கிரியை உன் வாழ்க்கையில நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காய் இந்த உலகத்திலே பிறந்து, உங்களுக்காய் வாழ்ந்து, உங்களுக்காய் பாடுபட்டு, உங்களுக்காய் மரித்து, உங்களுக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு, உயிரோடு எழுந்து திரும்ப வந்து உங்களை அழைத்து கொண்டு போகிற அந்த இயேசுவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு கிருபை போதும் என்னுடைய வாழ்க்கையை அவர் தலைகளாய் மாற்றுவதற்கு, என்னை முற்று முடிய அவருடைய பிள்ளையாய், அவருடைய குமாரனாய், அவருடைய குமாரத்தியாய் மாற்றி வரங்களை கொடுக்க, வல்லமைகளை கொடுக்க, தயவை அளிக்க, ஆசுவதிக்க என் இயேசு போதுமானவர். Praise the Lord, Praise the Lord. இந்த நம்பிக்கை உடைய யாருமே அவங்க ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அநேர் கேட்குற காரியம் அதுதான், பாஸ்டர் உங்ககிட்ட இவ்வளோ சின்ன ஒரு மெசேஜை நான் எதிர்பார்க்கல இல்லையா. இப்போ நான் வந்து வழக்கமாக நம்முடைய சபை ஆராதனையில் ஒரு 2 மணி நேரம் பேசுகிறோம் அப்படின்னா அன்னைக்கு 1 மணி நேரம் முடிச்சுட்டு தான் சொல்லுவோம், பாஸ்டர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, ஏன் 1 மணி நேரத்தில் முடிச்சிங்க? வி மெயின்டைனிங் த ஸ்டாண்டர்ட். இதான் ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரியம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா என்னை அழைத்தவருக்குள்ளே அது கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை ரட்சிக்க வைத்த நாளிலிருந்து, ரட்சிப்பை கொடுத்த நாளிலிருந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டார் என்ன சொல்லுவீங்க? இப்போ இத்தனை ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் அதே நிலைமையில் இருக்கீங்க, அப்படியே தான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த மாதிரியே தான் இருக்கீங்க, எந்த மாற்றமும் இல்லை, ஏற்றுக்கொள்வாரா புறக்கணிப்பாரா நினச்சி கொள்ளுங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, 3 அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே சொல்கிறாரு, கிரைஸ்ட் இன் கிரீக் மீன்ஸ் அனாயிண்டட் ஒன். கிறிஸ்து என்கிற வார்த்தை கிரேக்க பதத்தில் அபிஷேகம் என்று பெயர். மெசியா, மெசியா என்கிற வார்த்தை கிரைஸ்ட் இன் கிரீக், ஓகே, கிறிஸ்து என்கிற வார்த்தை கிரேக்க பதம், இன் கிரீக் கிரைஸ்ட் இன் கிரீக், மெசியாங்கிற வார்த்தை ஹீப்ரூ. எழுதிட்டீங்களா? மெசியா இன் ஹீப்ரூ. அப்போது கிறிஸ்து என்கிற கிரீக் வேர்டும் அடுத்த காரியம் மெசியா என்கிற ஹீப்ரூ வேர்டும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே த அனாயிண்டட் ஒன் என்கிற அர்த்தத்தை தான் அது உங்களுக்கு கொடுக்கும். அனாயிண்டட் ஒன், ஜீசஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஹிஸ் மினிஸ்ட்ரி பை ப்ரொக்ளைமிங் த ஸ்பிரிட் ஆஃப் காட்,
த ஸ்பிரிட் ஆஃப் காட் பிகாஸ் ஹி அனாயிண்டட் மீ அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் அப்போ அந்த வார்த்தை வந்து மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்குறோம் The spirit of the Lord is upon me because he anointed me to preach, to heal, to proclaim deliverance, recover sight for the blind and set at liberty. Luke chapter 4 verses 18. உத்தரத்து வாசித்து பாருங்க லூக்கா 4:18 வாசி. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இப்போ அபிஷேகத்திற்கான காரியம் இப்போ எதற்காக உங்களை அபிஷேகம் பண்ணார் உங்களுக்கு எதுக்கு இந்த அபிஷேகம் வேணும் அப்போ யாருக்கு எதுக்கு வேணும் அபிஷேகம் எதுக்கு உங்களை அபிஷேகம் பண்ணணும் பிகாஸ் ஹி அனாயிண்டட் மீ டு ப்ரீச் இப்போ அபிஷேகம் எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு விட்டுலாமே பேசாமல் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஞானஸ்தானத்துக்கு அடுத்த காரியம் தேவையில்லை இப்படியும் கம்யூனியன் கொடுப்பாங்க அது போதும் ஆராதனைக்குள்ளே வருவோம் அது போதும் சமயம் வாய்த்தால் உபவாச கூட்டங்களுக்கு வருவோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அது போதும் அப்போ எதுக்கு அபிஷேகம் டு ப்ரீச் த காஸ்பல் அப்போ பிரசங்கிக்கிறவங்க எல்லாமே அபிஷேகம் பெற்றவர்களா ஒரு க்வெஸ்சன் மார்க் பிரசங்கிக்கிற எல்லாருமே அபிஷேகம் பெற்றவர்களா ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்போது அபிஷேகம் பெற்றவர்கள் பிரசங்கித்தா வேறு பிரசங்கிக்கிறவங்க அபிஷேகம் இல்லாமல் பிரசங்கித்தா வேறு இல்லையா இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா உங்களுக்கு யூ கேன் சீ தட் ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் பிரசங்கம் பண்ணுவதற்கும் அபிஷேகம் இல்லாத ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் யூ கேன் நோ த டிஃப்ரென்ஸ் இப்போ சில காலம் ஊழியத்தில் இருந்து சில உபதேசங்களை கேட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் எளிதில் கண்டுகொள்ள முடியும் அந்த அபிஷேகம்ங்கிற வார்த்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா த கண்டென்ட் இஸ் வெரி விசிபிள் ப்ரனவுன்சியேஷன் இஸ் விசிபிள் அண்ட் வாட் தட் எக்ஸாம்பிள் த கிவன் இஸ் விசிபிள் எல்லாமே தெளிவாக இருக்கும் யூ டோன்ட் வாண்ட் டு என்டர் இன் டு கன்ஃபியூஷன் அகெயின் அண்ட் அகெயின் ஒரு அபிஷேகம் பெற்றவங்களுக்கு இந்த கூட்டத்தில் எல்லாருடைய மனசையும் எல்லாருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர் ஆவியானவர் ஆவியானவர் தாமே பிரசங்கிக்கிறவர்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் புத்தியும் பலத்தையும் கொடுத்து பிரசங்கிக்க வைக்கிறார் அப்போ தான் இந்த பிரசங்கம் எப்படி முழுமை அடையும் அப்படின்னா அவன் சொல்லுவாங்க நீ யாருக்கிட்ட போய் கேளுங்க சொல்லுவாங்க இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை முழுவதும் எனக்கு தான் நேற்று கூட நான் ஜெபம் பண்ணிருந்தேன் எனக்கு இதை பற்றி எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கணும்னு கரெக்டாக தேவன் ஊழியக்கார மறைச்சி பேசினார் பல நேரங்களில் நம்ம பார்க்குற காரியங்கள் இருவர் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் அதை உடனிருந்து கவனிக்கிறவர் அப்போ அவர் கவனிக்கிறவர் சும்மா விட்டுருவாரா ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார் அப்படி கற்றுக் கொடுப்பது தான் இங்கே பார்க்கிறோம் ஜீசஸ் மேட் இட் பிளெயின் இட் வாஸ் பிகாஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் அனாயிட்டட் ஹிம் தட் ஹீ வாஸ் ஏபிள் டு ஹெவன் அண்ட் எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி ஏசப்பா வந்து ஒரு கனமான ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்வதற்கு தேவன் அனு அருளின அபிஷேகம் பிரயோஜனமாக இருக்கு தேவன் அவருக்கு அளித்த அபிஷேகம் திரும்பி சொல்கிறேன் ஜீசஸ் மேட் இட் பிளெயின் இட் வாஸ் பிகாஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் அனாயிட்டட் ஹிம் that he was able to have an effective ministry or balamana or effective uliyam cheyrathukku and abhishegam thevai padugirathu abhishegam thevaipadu neenga jebikkiringale avaru sadharana jabam veettu jabam alladhu oru kudumba jabam thani jabam adarku kuda abhishegam thevai padugiradhu and abhishegam petrukittu neenga jebichu paarenga unga jabam ungalku pudusa irukku உங்கள் செபம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் உங்கள் செபம் உங்களை நடத்தும் உங்கள் செபம் உங்களை போஷிக்கும் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்தினால் கிடைக்கிற நன்மைகள்
அபிஷேகம் இல்லை எனக்கு கிடைக்கல, அது எப்பொழுதுமே அது எப்படி பெற்றுக்கொள்றது நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. அல்லது சிலர் அதை வாஞ்சித்தாங்கன்னா அதை கொடுக்கவும் தேவன் ஆயத்தமாக இருப்பார். இப்போது புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 10:27 எடுத்துங்க. புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 10:27. அந்த நாளில் உன் தோளில் இருந்து அவன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏசப்ப எதுக்கு பூமிக்கு வந்தார்? இப்போ உங்களை தான் அந்த கேள்வி கேட்க போகிறேன். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்க. இப்போ பிசாஸ் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ ஏசப்ப என்ன செஞ்சார்? உங்களை பிசாசு தன்னுடைய வல்லமையில் அகப்படுத்துவதற்கு ஒரு திட்டம் போட்டிருப்பானா இல்லையா? அந்த திட்டம் என்ன ஆச்சு அப்படின்னா, உங்கள் பாவங்களை மன்னிச்சிட்டார். ஐ ஃபர்கிவ் ஆல் யுவர் சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்பை கொடுத்துட்டார். நான் திரும்பி என்ன சொல்கிறேன், நான் அறிக்கை செய்யாதிருப்பேனானால் அது என் கழுத்துக்கு நுகமாக இருக்கும். நான் போகிற பக்கமெல்லாம் தூக்கிட்டு போவேன். அதான் நான் சொல்கிறேன், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ அந்த இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும்படி தான் இந்த காரியம் நடக்குது. இப்போது ஏசாயா சொல்லுகிற காரியம் அவனுடைய நுகம். இப்போ என்னுடைய பாவம் ஒன்று, அவனுடைய நுகம், அவங்க மேலே சுமத்தி இருக்கிற ஒரு பெரிய நுகம், அது எப்படி முறியும் அப்படின்னா அபிஷேகத்தாலே நுகத்தை கர்த்தர் முறித்து போடுவார். அதுக்கு தான் அனாயிட்டிங் வேணும். இப்போ நீங்கள் உங்கள் நுகத்தை முறித்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு அந்த நுகம் காணப்படுமானால், இங்கிலீஷில் வந்து யோக்குன்னு சொல்லுவோம். யோக் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா, வண்டி இழுக்கிற மாடுகள் வண்டி இழுக்கும் இல்லை, மாட்டு வண்டி இழுத்திங்கன்னா மாட்டு வண்டி போகும் அப்படின்னா மாட்டினுடைய தோளின் மேலே இந்த வண்டியினுடைய பாரம் இருக்கும். அந்த பாரத்தை சுமந்து தான் அந்த மாடு வண்டி இழுத்துட்டு போகுது. அப்போ அந்த கழுத்தின் மேல் இருக்கிற அந்த சுமை தான் நுகம். அந்த நுகத்தை முறிப்பது அபிஷேகம். அதுதான் ஏசாயா 10:27 சொல்கிறார். இன்னொரு தடவை சிஸ்டர் வாசிங்க, அதை வாசிங்க. அந்த நாளில், இப்போ அந்த நாளில் அப்படிங்கும்போது நீங்கள் எதை பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? அந்த நாளில் நீங்கள் சொல்லும்போது எந்த நாளில் எதை பார்க்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, அதுக்கு முன்னால் வசனங்களை வாசிங்கம்மா. ஆ, இப்போ உங்களுக்கு மேலே ஒரு கோளை அன்றைக்கு செங்கடல் மேலே நீட்டினது போல உனக்கு நேராய் நீட்டுவார். அப்பொழுது அந்த நாளில் உன் தோளில் இருக்கிற அவனுடைய நுகம் நீக்கப்படும். அபிஷேகத்தாலே நுகங்கள் முறிந்து போகும். இப்போ எதுக்கு அபிஷேகம்? பல விதத்தில் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது என்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறிக்கவும் அபிஷேகம் வேணும். அல்லது நான் பார்க்கிற ஜனங்கள் நுகத்தோடு இருந்தாங்களா, என்னுடைய அபிஷேகத்தினாலே அந்த நுகத்தை நான் உடைக்க முடியும். புரியுதுன்னா டூ வே. இப்போ இது வந்து ஒரு காரியம். அடுத்தது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லி கொடுக்குறாருங்க. இட் ஷால் கம் டு பாஸ் இன் தட் டே தட் இஸ் பேர்டன் வில் பி டேக்கன் அவே ஃப்ரம் யுவர் ஷோல்டர் அண்ட் ஹிஸ் யோக் ஃப்ரம் யுவர் நேக் அண்ட் த யோக் வில் பி டெஸ்ட்ராய்ட் பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங் ஆயில். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படும். இப்போ ஒன்றாந்தேதி அநேகர் என்று கேட்பாங்க. அபிஷேக தைலத்தை எடுத்தவங்க தலையின் மேலே ஒன்றாந்தேதி வச்சு தலையில் கையை வச்சு தலை எண்ணெயை ஊற்றினோன்னு என்ன ஆயிரும், அந்த வருஷத்தில் அவங்க சுமந்து வந்த வேதனைகள் பாடுகள் துக்கங்கள் எல்லாம் கத்தர் நாளில் முறிச்சுட்டு முத ஒன்றாந்தேதியாவது உங்களை கத்தர் ஆசுவத்தோடு அனுப்புகிறார். சில சொல்லுவோம், வேக வேகமாக நுகத்தை இறக்கணும், நாங்கள் அர்ஜென்ட்டாக போகணுன்னு ஜோமெண்ட் ஓடிடுவாங்க.
சிலர் போகும்போது 3 மணி ஆகும், நாங்கள் இங்கேருந்து காலி பண்ணுற வரைக்கும் அவங்க எங்களோட இருந்து நாங்கள் எங்களை அனுப்பிவிட்டு தான் அவங்க போவாங்க. இப்போ 3:30 to 4 ஆகும். அப்போ அது வந்து அநேகருக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, காலையில் 9:00 ஆகும், 9:30 ஆறாதனைன்னா 9:00 இங்கே இருக்கணும். இன்றைக்கி காலையில் 9:30 வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 3 தான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னா, அந்த நாளெல்லாம் உபவாசத்தோடு ஒரு ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் முற்றுமுடைய அபிஷேகத்தினால் மாத்திரமே இதை செய்ய முடியும். ப்ரைஸ் எல்லோரும் சொல்லுங்கள். அப்போ இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும். சிலர் வந்து உட்கார முடியாது, சிலருக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது, சில நேரம் பொறுமையாக இருக்க முடியாது. பல நேரங்களில் நம்ம பாருங்கள், ஊழியம் முடித்தோன்னா எவ்ரி சண்டே நம்ம போகும்போது 4:00, 3:00, 2 அப்படி ஆயிடுது. எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு இனி யாராவது ஜபத்துக்கு இருக்காங்களா பார்த்துட்டு சரி எல்லாம் அடைச்சிட்டு பாஸ்டர் மணி அவர்கள் நான் ஆபிரகாம் வெளியே கடந்து போவோம். அப்போ அந்த காத்திருப்பது என்பது கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு தேடி கொடுக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும். சரிங்களா? நம்ம வேகமாக உளுந்தடிச்சிட்டு போய் ஒன்றும் சாதிக்க போகிறது. அதாவது பைபிளில் ஒன்று சொல்கிற கணக்கு வச்சுக்கோங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை எடுக்க போனார்கள், அதிகாலமே பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நிறையா சேர்த்தவனுக்கு மீதி ஆகலை. அவன் ஜப வேலை உபவாச நாள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு சரி போகலான்னு போய் சரி எடுமோ எடுத்து சாப்பிடணும்னு போகிறான். பார்த்தீங்களா, கொஞ்சமாக எல்லாம் பொறுக்கிட்டு வந்துட்டாங்க, எல்லாம் சீக்கிரம் போகிறதுக்குள்ள எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆளுக்கு ஒரு பிடி போட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு 10 போல இதான் மன்னா. இதை மன்னாவை நம்முடைய முற்பிதாக்கள் கண்டு அனுபவித்தார்கள். நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் அதை வாழ்க்கையில் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். அந்த அபிஷேகம்தான் இன்றைக்கு நம்மை வழி நடத்துகிறது.